ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரிகை செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது T20 போட்டியானது தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது இந்திய அணி. இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியானது இந்தியாவின் பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறடித்து 20 ஓவர் முடிவில் அந்த அணியானது 219 ரன்களை குவித்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியானது நியூசிலாந்து பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 19.2 ஓவர்களில் 139 ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதில் இந்திய அணி தரப்பில் இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா ஒரு ரன்கள் எடுத்து ஏமாற்றம் அளித்தார். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான ஷிகர் தவான் 29 ரன்களும், விஜய் சங்கர் 27 ரன்களும், மகேந்திர சிங் தோனி 39 ரன்களும், குருணல் பாண்டியா 20 ரன்களும் எடுத்தனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இளம் வீரரான ரிஷப் பந்த் 4 ரன்களும், பாண்டியா 4 ரன்களும் எடுத்து ஏமாற்றம் அளித்தனர். இதன் மூலமா இந்திய அணியானது 80 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்துக்கு எதிராக தோல்வியடைந்து ஒரு மிகவும் மோசமான சாதனையை படைச்சிருக்காது. என்ன அப்படின்னா, T20 கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணியோட ஒரு மோசமான சாதனையா இது பதிவாகி இருக்கு. இதற்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2010 நடந்த போட்டியில இந்திய அணியானது 49 ரன்கள்ல தோத்ததே ஒரு பெரிய தோல்வியா இருந்துச்சு. இந்த போட்டியில இந்திய அணியானது 80 ரன்கள் வித்தியாசத்தில் தோத்திருக்கிறது. அதை முறியடிச்சு இப்ப முதல் இடத்துல இருக்கு. மூன்றாவது இடத்துல நியூசிலாந்து அணிக்கு எதிராக 2016 ஆண்டு நடந்த போட்டியில இந்திய அணி 47 ரன்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே போல 2017 ஆண்டு ராஜ்கோட்ல நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில இந்திய அணி 40 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு. T20 கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணியோட ஒரு மோசமான தோல்வி ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல நிகழ்ந்து இருக்கிறது அவரோட ரசிகர்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மூன்று போட்டிகள் கொண்ட T20 தொடர்ல முதல் போட்டியில நியூசிலாந்து அணியானது வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. அடுத்த போட்டியானது 8 தேதி தொடங்குகிறது. அதில் இந்திய அணி வெற்றி பெறுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.